Hi viewers, welcome and welcome to our cooking channel, Such as Pages. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு காஃபி கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது no oven, no egg, no butter recipe. So இது ஈஸியா குவிக்கா வீட்லயே பண்ணிரலாம். Such as Pages cooking channel க்கு இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. அதோட அந்த bell icon-ஐ click பண்ணீங்கனா நாங்க போடுற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். காஃபி கேக் பண்ண தேவையான ingredients: மைதா, சக்கரை, பேக்கிங் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா, உப்பு, பொடிச்ச சக்கரை, எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸ், தயிர் கெட்டியானது. முதல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை எடுத்து அது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த காஃபி சிரப் ரெடி ஆகிடுச்சு நம்ம கேக்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம காஃபி க்ரீம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்கான க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கண்டினியூஸாக விக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் க்ரீம் ஃபார்ம் ஆயிரும். ஈஸியாக நீங்கள் பண்ணோன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக வந்துடும் இந்த க்ரீம். ஸோ இந்த ஸ்டெப் டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இது ஒரு அந்த கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அவன் இல்லாமல் குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/2 இன்ச் அளவுக்கு நான் சாதா உப்பு, ஆர்டினரி பவுடர் சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, எந்த டைப் ஆஃப் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கவுத்தி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது விசில் எதுவும் போடாமல் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஹீட் பண்ண மீடியத்தில் விட்டுருங்க. இப்போ பேட்டர் பண்ணிக்கலாம். 1/2 கப் திக்கான யோகட் எடுத்திருக்கேன், 1/4 கப் எண்ணெய், சாதா வெஜிடபிள் ஆயில் தான், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம காஃபி க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 டேபிள்ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பவுடர் சுகர் 1/2 கப். காஃபியோட பிட்டர்னஸ் பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் சுகர் சேர்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதா விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கிட்டா போதும். ஆனால் கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஜல்லடை இல்லை இந்த மாதிரி கேக் சிஃப்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இது கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் காஃபி கேக்குக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ வெறும் பேக்கிங் சோடா தான் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் போட்டு விஸ்க் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ நம்ம காஃபி டிகாஷன் ஃபஸ்ட்டு சிரப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பவுடர், சுகர், தண்ணி, ஹாட் வாட்டர் சேர்த்து டிகாஷன் பண்ணி வச்சுருந்ததை அது கூட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் மோல்டில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லை பட்டர் போட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே மைதா போட்டு நல்லா யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பர் போட்டவங்க அதுக்கு மேலேயும் திருப்பி க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த பேட்டரை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஜென்டிலாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது கீழே போய் செட்டில் ஆயிரும். அது மேலே அப்படியே நிற்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டிங்கன்னா மேலே எப்போவுமே பேட்டருக்கு மேலேயே நீங்கள் பேக் பண்ணி வந்தப்புறமும் மேலேயே இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸை பேட்டர் மேலே போட்டுட்டோம். இப்போ நான் அந்த அவன் 10 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குக்கரில் நான் இப்போது வச்சிடறேன். வச்சுட்டு நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா விசில் போடக்கூடாது இந்த குக்கரில். இப்போ 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்ணி வந்தப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா பேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம்.
சைடில் இருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கு பாருங்கள், அது கூட நீங்கள் பேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் தான். கேக் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கூல் பண்ண விட்டுடலாம். கூல் பண்ணும்போது கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கூல் பண்ணுங்கள், அப்போ தான் அடியில் உள்ளதெல்லாம் ஈஸியாக கூல் ஆகும். அப்போ தான் அந்த மோல்டிலேருந்து ஈஸியாக இறங்கி வரும். நல்லா கூல் ஆன அப்புறம் அன்மோல் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போதே பண்ணிங்கன்னா கேக்கு பிஞ்சிட்டு வரும். நல்லா கூலான அப்புறம் இப்படி திருப்பி வச்சுட்டு தட்டுனீங்கன்னா ஈஸியாக அழகி வந்துடும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கேக்கு. இப்போ நம்ம பட்டர் பேப்பர்ஸ்லாம் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் அதுக்கு மேலே சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் மேட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் அதில் விழும். இல்லாட்டா நீங்கள் பேப்பரில் ஷேப்ஸ் கட் பண்ணி கூட அந்த மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வெறுமனே நீங்கள் சுகரை டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங்கும் போட்டு சர்வ் பண்ணலாம். வீட்டில் பர்த்டே கேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது பேஸாக நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் கேக் பேஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வெனிலா ஃப்ளேவர்டு ஃப்ராஸ்டிங் இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் ஃப்ராஸ்டிங் ரொம்பவே சூப்பராக இது கூட சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு அக்கேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் இந்த கேக்கு. ஸோ இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். சச்சஸ் பேஜஸ் குக்கிங் சேனலில் 200+ மேற்பட்ட குக்கிங் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா குக்கிங் வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சச்சஸ் பேஜஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.